அனிதா இன்றைய இரவுக்கு தயாராகிறார். லாகோஸில் இருக்கும் மற்ற பல பெண்களைப் போலவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாலியல் தொழிலில் நுழைந்தவர் இவர். முதல் கொரோனா பொது முடக்கத்திற்கு முன்பு வரை உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த அனிதா ஒரு மாதத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 3000 ரூபாய் சம்பாதித்து வந்தார். ஏற்கனவே பள்ளி கட்டணத்திற்கும் உணவுக்கும் அவர் பணம் இல்லாமல் திண்டாடி வந்தார். அப்போது யாரும் உதவி செய்யவில்லை, ஆதரவளிக்க யாரும் இல்லை. நீங்கள் ஃபோன் செய்து உதவி கேட்கும் ஒவ்வொருவரும் என்னிடம் பணம் இல்லை என்றுதான் கூறுவார்கள். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் துணை என்ற நிலைக்கு வரும்போது வாழ்வதற்கு வேறு வழியைத்தான் நீங்கள் தேடியாக வேண்டும். சமூக சேவகியான பியோலா உகுன்யேமி லாகோஸில் இருக்கும் பாலியல் தொழிலாளர்களின் நலனுக்காக பணிபுரிந்து வருகிறார். கொரோனா பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து பாலியல் தொழிலில் நுழையும் பெண்களின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறுகிறார். இது பெண்களுக்கு அவ்வளவு எளிதானது கிடையாது. சிலர் தங்கள் செலவுகளுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், சிலர் தங்கள் பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்த வேண்டும். சிலருக்கெல்லாம் அந்த ஒருவரை நம்பித்தான் ஒட்டுமொத்த குடும்பமே இருக்கும். எனவே அவர்களுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் தான் பாலியல் தொழிலில் நுழைகிறார்கள். அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை. லாகோஸ் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நைஜீரியாவிலும் பாலியல் தொழில் நடவடிக்கைகள் அச்சமூட்டுகின்றன. நைஜீரியாவில் உள்ள பாலியல் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறித்த எந்தவித அதிகாரப்பூர்வ தரவுகளும் இல்லை. தெருவில் நின்று பாலியல் தொழில் செய்வது இங்கு சட்டவிரோதம். எனவே இதில் ஈடுபடும் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. எந்த வழியிலாவது நான் பிழைக்க விரும்புகிறேன். வீட்டை விட்டு கிளம்பும் போது இன்று எந்த கிரிமினல்களும் என்னிடம் வரக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்வேன். இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பணம் தேவை, எனவே என்னை பாதுகாத்து உதவி செய்ய வேண்டிக் கொள்வேன். பாலியல் தொழிலாளியாக ஆவார் என அனிதா நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் உணவக தொழிலாளியாக ஒரு மாதத்தில் சம்பாதித்ததை விட பாலியல் தொழிலில் ஓர் இரவில் அதிகம் சம்பாதிக்க முடிவதாக அவர் கூறுகிறார்.